தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்திற்கு மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தேமுதிக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது தேமுதிக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நீண்ட காலமாக உள்ள நீரிழிவு பிரச்சனையால் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்தின் வலது காலில் உள்ள விரல் பகுதியில் ரத்த ஓட்டம் சீராக இல்லாததால் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி நேற்று விரல் அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவர்கள் கண்காணிப்பில் தற்போது விஜயகாந்த் நலமுடன் இருப்பதாகவும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சிகிச்சை முடிந்து ஓரிரு நாட்களில் விஜயகாந்த் வீடு திரும்புவார் என்றும் அவருடைய உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் பரவும் பொய்யான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தேமுதிக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது